அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன், நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. வருடம் முழுவதும் வீட்டில் இனிப்பான சந்தோஷமான நிகழ்வு இருக்கும். பணத்துக்கு பஞ்சம் இருக்காது, தமிழ் வருட பிறப்பில் இதை வீட்டில் செய்யுங்கள் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா. அது என்னென்னு பார்க்கலாம். தமிழ் வருட பிறப்பு நாளைக்கு பிறக்குது. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் நாளைக்கு. அந்த நாளை வந்து நம்ம எப்போவுமே ஜனவரி 1ஆம் தேதி எப்படி நம்ம ராத்திரி ஆனாலும் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா. இந்த வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி இந்த தமிழ் வருட பிறப்பு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். இந்த நாளில் நம்ம என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நிலைவாசலை முதல்ல க்ளீன் பண்ணி நிலைவாசலுக்கு பொட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, தோரணம் முடிஞ்ச அளவுக்கு மாவிலை தோரணத்தை வந்து நீங்கள் கட்ட பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப மங்களகரத்தை கூட்டும். ஏன்னா ஃபஸ்ட்டு டே நம்ம தமிழ் வருடத்தை நம்ம வரவேற்கிறோம். இந்த வருடம் நல்லா இருக்கணும், இந்த கொரோனா அது இதுன்னு என்னென்னவோ வந்து மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், நாம்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் செய்யுங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இந்த பழக்கம் எனக்கு தெரிஞ்சு நம்ம பழக்கம் வழக்கம் அது கிடையாது, காலையில் எழுந்து கனி பார்க்குறதுன்னு என்பது. ஆனால் வந்து இப்போலாம் நிறைய பிள்ளைங்க செய்கிறாங்க, அதனால் தவறு கிடையாது. எழுந்த உடனே ஒரு காய் கனி கனிகளை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு நல்லதே நடக்கும், அது தவறே கிடையாது. அந்த விஷயம் நம்ம செய்கிறதுனால நீங்கள் அதை செஞ்சாலும் நல்லது தான். அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இன்னொரு நான் என்ன செய்ய சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நாளைய தினம் எந்த பெரிய கோயிலுக்கு உங்களால் போக முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன கோயில் பக்கத்தில் ஒரு கோயில் இருந்தால் அந்த கோயிலில் போய் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க. இந்த விளக்கு மாதிரி என்னுடைய என் குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த வருஷம் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இந்த விளக்கு ஏற்றுங்க. ரெண்டாவது, நாளைக்கு வந்து என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த மாங்காய் பச்சடி செய்வாங்க, அப்புறம் அந்த கொஞ்சோண்டு அந்த வேப்பம்பூ போட்டு வேப்பம்பூவில் ரசம் வைப்பாங்க, இல்லை வேப்பம்பூ மாங்காய் பச்சடியில் போடுவாங்க. ஏன்னா கசப்பு இனிப்பு துவர்ப்பு எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு பச்சடி செஞ்சு வச்சு நாளைய தினம் நம்ம வணங்குவோம். நம்மளுடைய தமிழ் கடவுளான முருகரை வணங்கலாம், இல்லை நம்ம வீட்டில் எல்லா தெய்வமும் இருக்கணும், எல்லா தெய்வத்துக்கும் நம்ம வணங்கலாம். அது கூட ஒன்று என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல் வச்சு கும்பிடுங்க. அதுவும் வெள்ளிக்கிழமையில் பிறக்குது. அந்த 10:30 ராகு காலத்துக்கு முன்னாடி 9:10 ரொம்ப நல்ல நேரமாக இருக்குது. அந்த நேரத்தில் காலையிலே எழுந்துருங்க, ரொம்ப விடிகாலம் எழுந்து ஒரு 4:30-4 மணிக்கு நம்ம எழுந்து அதுக்கு அந்த விஞ்ஞான செய்யணுமோ குளித்து முடிச்சுட்டு நம்ம அந்த சாப்பாடை செஞ்சு 9 மணிக்கெலாம் நம்ம சாமி கும்பிட்டுடலாம். 9:00-9:30 ரொம்ப நல்லாகுது. அந்த நேரத்தில் நீங்கள் இந்த சக்கரை பொங்கலை ரொம்ப இனிப்பான ஒரு சக்கரை பொங்கலை வச்சு நீங்கள் இந்த பூஜை பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஃபுல்லும் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். அதுவும் சக்கரை பொங்கல் ஒரு பொங்கல் வைக்கிறது என்பதே ரொம்ப நல்ல விஷயங்க. ஒரு சின்ன பானையை வந்து பால் வச்சு பொங்க விடுங்க. அது வந்து என்னம்மா தை மாதம் தானே நம்ம இதெல்லாம் செய்வோம், தை பொங்கலுக்கு தானே பண்ணுவோம், இல்லை சித்திரை மாதமும் நம்ம செய்யலாம், பொங்கல் தாராளமாக வைக்கலாம். வீடான வீட்டில் பொங்கல் வைங்க. எப்பவுமே பொங்கல் வைக்க வைக்க நம்ம வீடு நல்ல பொங்கலோ பொங்கல்னு பொங்கும். அதுலேயும் இனிப்பான சக்கரை பொங்கலை வச்சு நீங்கள் பூஜை பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்களே நினைப்பீங்க பாருங்கள், இதை இன்றைக்கி நான் செஞ்சேன், வெள்ளிக்கம் நீங்கள் சக்கரை பொங்கலை வச்சு நீங்கள் பூஜை பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன்.